Hi viewers, welcome back to my channel. Video kula poradhukku munadi neenga nama channel subscribe pannalena marakkama subscribe panikenga kudave andha bell icon ayum click panikenga vaanga video kula pogalam KC Veeramanikku paadhugaappu illai திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ஒரே இரவில் கட்சி மாறிய அதிமுகவின் முக்கிய தலைகள் வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுமே தன்னோட நல்லாட்சிய மக்களுக்கு மிக சிறப்பா கொடுத்திருக்காரு. இதனால ஸ்டாலினோட இந்த நல்லாட்சிக்கு தமிழக மக்கள் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். கூடவே இன்னொரு பக்கம் அதிமுகவின் ஊழல் அமைச்சர்களோட பட்டியலாம் எடுத்து களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால அதிமுக அமைச்சர்கள் அனைவருமே இப்போ கதி கலங்கி போயிருக்காங்க. முதல்கட்டமா ராஜேந்திர பாலாஜி, எம்ஆர் பாஸ்கர், வேலுமணி இப்படி இவங்க எல்லார் வீட்லயுமே ரைடு நடத்தி 10 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் முக்கிய ஆவணங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கூட கேசி வீரமணி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்து வைத்துள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான 28 இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்ட போது 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாச்சு. இவை அனைத்துமே அதிமுகவில் இவர் அமைச்சராக இருந்தபோது சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் என்பதும் தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து சற்று முன் கேசி வீரமணி கொடுத்த பேட்டியில் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் கூட அதிமுக தலையிடம் இருந்து எந்த ஒரு ஆதரவும் எனக்கு தெரிவிக்கல. இவ்வளவு நாள் இந்த கட்சியில அதுவும் இப்படி ஒரு தலைமையில இருந்ததுக்கு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னு கேசி வீரமணி தெரிவிச்சிருக்காரு. இதனால கட்சிக்காக பாடுபட்ட தொண்டரின் துன்பத்திற்கு கூட உதவாத அதிமுகவின் தலைமை மீது கேசி வீரமணி உட்பட மேலும் பல முக்கிய அமைச்சர்கள் பெரும் அதிருப்தியில இருந்து வந்த இந்த சூழ்நிலையில தற்போது அதிமுகவின் மிக முக்கிய அமைச்சராக கருதப்படும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட மிக முக்கிய அமைச்சர்களும் இப்போ திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. அதிமுகவின் இந்த தவறான தலைமையால் அதிமுகவை அழியும் நிலைக்கு உருவாகலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.